வணக்கம் உறவுகளே, நாம் இன்றிலிருந்து பகவத்கீதை என்னும் மகாகாவியத்தை பகுதி பகுதியாக பார்க்கலாம். இன்று அத்தியாயம் 1, குருஷேஸ்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மசேஸ்திரமான குருஷேஸ்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியாரை அணுகி பின்வருமாறு கூறினான். ஆச்சாரியரே, துருபத குமாரரான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யுயுதானன், பிராடன், துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர். மேலும் திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், ஷைப்ஜன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். வீரரான யுதாமன்யு, பலமுள்ள உத்தம மௌஜன், சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள். ஆனால் பிராமணரில் சிறந்தவரே, தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன். மரியாதைக்குரிய தாங்கள் பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரரான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே. எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர். யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்கவியலாதது. ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையை அளவிடக்கூடியது. படை அணிவகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பின்னர் குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உரக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அதன்பின் சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொலி மிகவும் பயங்கரமாக இருந்தது. மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர். பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்னும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கையும், பெருந்தீனிக்காரனும் வீரதீர சாகங்களை புரிபவனுமான பீமன் பவுண்ட்ரம் என்னும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும், நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிப்புஷ்பகம் என்னும் சங்குகளையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரரான சிகண்டி, திருஷச்சுமனன், விராடன், வெல்லவியலாத சாத்யகி துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரரான சுபத்ரையின் மகனைப் போன்று பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே. பல்வேறு சங்குலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப்போயின. அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானான். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான். அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் இவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து என்ன எனது ரதத்தை இரு சேனைகளுக்கும் மத்தியில் நிறுத்தவும். கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரரின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கும் மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பீஷ்மர், துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில்
பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குருவம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். போர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியார்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான். அர்ஜுனன் கூறினான், எனதன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். என் உடல் முழுவதும் நடுங்குகிறது, மயிர் கூச்செறிகின்றது, என் வில்லாலான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது. இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது. என் மனம் குழம்பி என்னையே மறக்கின்றேன். கேசி என்று அரக்கனை அளித்தவரே, கிருஷ்ணரே, கெட்ட சகுனங்களையே நான் காண்கின்றேன். சொந்த உறவினரை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனதன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. கோவிந்தனே, ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையை கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் பெறப்போகிறது? மதுசூதனரே, ஆச்சாரியார்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நானே அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும். உயிர்களையெல்லாம் காப்பவரே, இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், மூவுலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. திருதராஷ்டிரன் மகன்களை கொள்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம்? இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானது அல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே, கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? ஜனார்த்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டும்? குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் கலங்கமடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுகிறது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சியடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பது இல்லை. குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்தும் வித ஜாதி தர்மங்களுக்கும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். ஐயகோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோம். ஆயுதமின்றி எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரனின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். சஞ்சயன் கூறினான். போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எறிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் குருஷேஸ்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் முதலாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைந்தன.